நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்த நிலையில் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முதுமலையிலிருந்து கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஆல்வின் சுரேஷிடம் கேட்கலாம். ஆல்வின், தற்பொழுது கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது, எந்த மாதிரியான நடைமுறைகளை பயன்படுத்தி இப்போ இந்த சிறுத்தையை பிடிக்க இருக்கிறாங்க? வனத்துறை என்ன மாதிரியான முயற்சிகளை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க? பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தைகளை நடமாட்டம் கடந்த இரண்டு வாரங்களாக அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் இதுவரை இந்த சிறுத்தையானது 4 பேர்களை தாக்கியுள்ளது. அதில் 2 பேர் வந்து உயிரிழந்தனர். ஒரு பழங்குடியின பெண் நேற்று வந்து ஒரு சிறுமி 3 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி வந்து பலியாகி இருக்கிறார். இதனை அடுத்து ஏற்கனவே வனத்துறையினர் 6 இடங்களில் கூண்டுகள் வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் ட்ரோன் கேமரா மூலமாகவும் கண்காணித்து வந்தனர். 70க்கும் மேற்பட்ட வனக்குழுவினர் இந்த சிறுத்தை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் சிறுத்தையானது வந்து தாக்கியதில் அவர்களுடைய குழந்தை நான்சி என்ற 3 வயது குழந்தை வந்து உயிரிழந்தது. இதனை அடுத்து கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் மக்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து முதுமலையிலிருந்து பொம்மன் என்ற கும்பி யானை இன்று காலை வரவழைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த யானை மேல் அமர்ந்து தேயிலை தோட்டத்துக்குள் மறைந்திருக்கும் சிறுத்தையை கால்நடை மருத்துவர்கள் கண்காணித்து அதற்கு மயக்க ஊசி செலுத்துவதற்கான நடவடிக்கையானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த பகுதிகளில் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று முழு கடையடைப்பு போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சிறுத்தையை பிடித்தால் மட்டுமே இந்த போராட்டமானது கைவிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். தற்போது வரை இப்பொழுது புதுமலையிலிருந்து ஒரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டு இதன் மீது கால்நடை மருத்துவர் அமர்ந்து மைக் பரந்தி செலுத்தப்பட்ட துப்பாக்கியுடன் வந்து சிறுத்தையை பணியில் ஈடுபடுவார். சிறுத்தை தென்படும் பட்சத்தில் மயக்க ஊசியானது செலுத்தப்படும் என வனத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. நன்றி ஆல்வின், தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.